Lakshmi, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும். அம்மா பால் அங்கன வைடி. ஐ பனியாரோ சாமி கும்பிட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிடுற வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ண குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா? படாதடி. ஐயோ, உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க. பாமான மாப்பிள்ள. கைய வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டி போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மறக்கா பேசுன. வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவ ராசா, சாத்திரியும் பவுலுமா வேலை தேடி அழிச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன் சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. வடக்கே எதுமா? இதுதான் வழக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்கறதுனாலதான் கெட்ட கெட்டகனமா வருது. ஐயோ ஐயோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு? படக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு, மண்டையை பத்தி எவ்வளவு பிரச்சனை. பெண்டிரிக்க போறியே இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? இன்னைக்கு எந்த சாமிப்பா பூஜை? பூவாயம் இருக்குமா? நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்லை, அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா இந்த பணியாரம்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்டச்சோறு. அப்பா எலுமிச்சை பழம் கருகமணி எதுக்கு வைக்கிறாங்க? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருகமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க. ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. ஐ, அது கூட நல்லா தான். அட சும்மா இருங்க, சாமி கும்பிடுற நேரத்துல தல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. வா அருமை பிள்ளைகிட்ட சொல்லு, முஞ்சிய பாரு. பூவாயம்மா எல்லாருக்கும் நல்ல சுரத்தை குடுமா தாயே. எனக்கு ஏங்க என் பிள்ளைய சும்மா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? பாவம் என் ராசா, இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வெட்டு மாதிரி இருக்கான். என் கண்ணு நீ தின்னுப்பா. இந்தாங்க நீங்களும் உங்க அருமை மகளும் எடுத்துக்குங்க. அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா, நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும், இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாராதா? யசுவராஜ் காப்பி ஓடு. ஆனா நீ வேற பால இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகள்னு போட்டுலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிடறது வாய் ஒரு மாதிரியா இருக்கே, ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு. என்ன தயக்கற? காலங்காட்டுல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது முடிஞ்சு போச்சு, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஆமா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்தரம் தானே வேணாங்கிறது? நான் தான் பழனியாண்டி சிறுவம், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மவன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன், முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு கூலிக்கு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது?
சுச்சப்பட்டா பல்பு போகும், வேலையா போகும். நான் சுச்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு, பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவரு வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. கொலை கொலை பொங்கல் தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்கு சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். டே மூதேவி, காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கேடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல விளக்குறேன், அதுவும் முடிக்கல உனக்கு. ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளக்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் தண்டை சொல், போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயனுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவன தண்டை சொல்றதுனால என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. முதலாளி, வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடை நான் இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எங்கட தள்ளாதீங்க. பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இது இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கறியில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுகு கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏ, எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். இப்படி உட்காருமா? அங்க பாருங்க, ஒருத்த நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுவ மீறி எவன் உன்ன பாக்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன். வட்டிக்கடை சேட்டு மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது நாளைக்கு வரட்டும். ஆமா, இந்த பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும்.
நல்லா அழுத்திட்டேய். போதும் போதும் போய் பல்ல நல்லா அழுத்திட்டேய். தவுடே போய் அந்த பாட்டுக்காரன் கூட்டு வா போ. ஏன் பாட்டுக்காரன் பாடினா தான் பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பதா இந்த பொண்ணு சட்டிய கொடு. சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. நீ தண்ட சோறு என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்பா நீ நடத்து. இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீயேப்பா. கவுண்டர் பண்ணி விட்டுலாம் என்ன இந்த உதவ உதவி. என்ன தவிடு உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். ஏ மாறாதே ஏ மாற்றாதே. டேய் இங்க வா. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே. ஆமா பித்தான காணா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்துருந்தேன் அது திருடிட்டு வந்தேடா திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத. உன் சடனை சொல்லு கள்ளி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது. விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு. வரல. முல்லைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும். அந்த சட்டையில ₹2 இருக்குமே அதை எடு. என்ன ₹1 ₹100 நானும் தவிடும் கடலை மிட்டாய் தின்ட்டோம். இதுக்கும் சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறட்டும். இது கொடுத்து கொடுத்து செவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அதை உட்காந்துருக்கானே அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுக்கடா. தம்பியும் என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா? தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறையே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்காந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல. அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை நான் உன்ன என்னமோ நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு. நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசால் தரமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணாடி. இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு. நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு. என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு, அது யாருது? Thank you.
எந்த சாயும் பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. மெதுவா பேசுறேன், எந்திரிச்சிருக்கோம். சிவனா, அவனை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பிய போடு வந்துடும். நமக்கே தச்சவாறு இருக்கு. நாயகா வரட்டு பாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு விடுவானே.